பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கக்கூடியதும் அதுதான். குறியீடுகளின் முக்கியத்துவம் இன்னைக்கு பல திரைப்படங்களின் மூலமா அதிகமாக உணர்த்தப்படுது. அது படைப்பாளியான சூர்யாவுக்கும் பத்திரிகையாளராக இருந்து படைப்பாளியாக மாறின இயக்குனர் ஞானவேலுக்கும் அது தெரியாம போயிடுச்சா? இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி சாதாரணமா கடந்து போக முடியும்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்கல்ல? ஆதங்கத்தை புரிஞ்சுக்க முடியுது. பொதுவாக கலைப்படைப்புகளின் மீது நடக்கிற உரையாடல் அது தமிழ் சமூகத்தில் இதுக்கு முன்னால் நிறையா நடந்திருக்கு. நீங்கள் அதை அந்த உரையாடலை ரொம்ப வலுவாக பயன்படுத்தியவர் ஜெயகாந்தன் அவர்கள். அவருடைய அக்னி பிரவேசமாக இருக்கட்டும், அல்லது வந்து பாவமணிப்புன்னு ஒரு சிறுகதை வந்தது, அப்படியெல்லாம் நிறையா நடந்திருக்கு. ஒன்று இவங்க சுட்டி காட்டுறாங்க கேலண்டர் சம்மந்தமான விஷயத்தை, அதை அவங்களால நீக்க முடியுது, நீக்கிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போவும் கூட குரு என்று பெயர் வைத்திருக்கக்கூடாது என்று சொல்வதற்கான உரிமை அதனால் பாதிக்கப்படுவதாக நினைக்கிறவர்களுக்கு இருக்குது என்பதை நான் மறுக்கலை. ஆனால் அதை தொடர்ந்து நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அச்சுறுத்தல்கள் இருக்குல்ல, அங்கே தான் அது பிரச்சனை ஆகுது. பொதுவாக எந்த படத்தின் மீதும் என்ன விதமான விமர்சனத்தையும் வைப்பதற்கான உரிமையை அது வந்து அச்சுறுத்துவதற்கான உரிமையாக கையில் எடுத்துக்கொள்ளுகிற போது இப்போ சமூகத்தின் பொறுப்பு என்பது இங்கே வந்து நிற்குது. ஒரு ஒரு ஸ்லாங், என்ன விதமான ஸ்லாங் பேசுகிறாங்களோ, நீ ஏன் திருநெல்வேலிக்காரன் ஸ்லாங்கில் அந்த ரவுடியை பேச வச்ச, ஏன் நீ மதுரைக்காரன் ஸ்லாங்கில் பேச வச்ச அப்படின்னு யார் வேணாலும் நாளைக்கு கேட்க முடியும். ஒன்று, அந்த அக்னி கலசம் என்பது ஒரு குறியீடாக இருக்கிறது என்பது சரிதான். ஆனால் பேரெல்லாம் நீங்கள் வந்து இப்படி எந்த பேரை வச்சாலும் சரி, வழக்கறிஞருடைய பேரை ஒன்று வச்சா எங்கள் கட்சியில் வழக்கறிஞர் இருக்கார் அல்லது எங்கள் ஜாதியில் வழக்கறிஞர் இருக்கார் என்று ஒருவர் கேட்க முடியும். இல்லை, திட்டமிட்டு நடக்குது. இது ஒரு படைப்பாளிக்கு பத்திரிகையாளருக்கு தெரியாத மறுக்கிறேன் நினைக்காதீங்க. இரண்டையும் இணைத்ததுதான் பிரச்சனை. ஒழிய தனியாக பேர் வச்சிருந்தா யாரும் கேட்க கூடாது. நான் எதிர்த்து யுத்தம் செஞ்சிருப்பேன். சரி, அவர் சொல்லிருக்கோம். இப்போ அலைகள் ஓய்வதில்லை படம் வந்தது, ஏன் கிறிஸ்தவர்களை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்கலாம். இந்து ஏன் கிறிஸ்தவரை, அதுவும் ஏன் பிராமின் வந்து கிறிஸ்தவரை காதலிப்பதாக நீங்க ஏன் காட்டினீங்கன்னு ஒருத்தர் கேட்கக்கூடும். இதனால் நான் புண்பட்டு விட்டேன் என்று சொல்லக்கூடும். அனேமா, நீங்கள் இப்படி எந்த அடையாளமும் இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியுமா? இப்போ சகோதரர் சொன்னார், இப்போ ஒருவேளை சந்தனக்காடு நான் திரும்ப பார்த்தேன்னா, இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தேன்னா, நான் 100 விதமாக சொல்ல முடியும். ஒரு படைப்பு என்பதில் புனைவும் ஒரு வரலாறும் சேர்ந்து வருகிற போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் தவிர்க்கவே முடியாது என்று நான் சொல்ல வருகிறேன். குற்றத்துக்கு தொடர்பே இல்லாத ஒரு சமூகத்தை திரையில் இப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. இந்த சமூகம் எந்த விதமான ஒரு இந்த சம்பவத்தில் தொடர்பே இல்லை. ஏற்கனவே வட தமிழகத்தில் இப்படியான ஒரு பதற்றமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில மறுபடியும் அந்த அடையாளத்தை, இந்த குறியீட்டை அங்கே வைக்கிறாங்கன்னா, அப்போ இவங்க நோக்கம் என்ன அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இதுல சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்தை ஏன் கொண்டு வரணும்? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அக்னி கலசம் என்பது அது ஒரு குறியீடாக நினைக்கிறாங்கன்னு அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, நான் என்ன கேட்குறேன், இதே மாதிரி பல படங்களில் பல சமூகங்கள் குறித்தான பிற்போக்குத்தனமான அம்சங்கள் அல்லது அவங்க மாற்ற வேண்டிய அம்சங்கள்னு பலதும் வந்திருக்கு இல்லையா? வேதம்புதிது என்ன சொல்லுது? வேதம்புதிது திரைப்படத்தில் என்ன வந்தது? எங்களை காயப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் அந்த படத்தை நீங்கள் போட முடியுமா? இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த படைப்பின் மீதான குரு என்கிற பெயரை வைத்திருக்கக்கூடாது. ரைட்டு, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஒவ்வொன்றையும் மாற்றணும் மாற்றணும்னு போய்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தேர் வில் பி நோ எண்ட். இல்லை, அதுக்கு திரைத்துறை இந்த படத்தினுடைய படைப்பாளிகள் உள்நோக்கத்தோடு செயல்பட்டிருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே. இந்த படம் வந்து ஒரு நல்ல பேசுபொருள், ஒரு ஒடுக்கப்பட்ட இருள சமூகத்துக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம், எல்லாராலும் வரவேற்கப்பட வேண்டியது. இந்த கேலண்டர் காட்சி இல்லைனாலும் இந்த படம் போய் சேர்ந்துருக்கலாம்ல? இந்த கேலண்டர் காட்சி எதுக்குன்னு கேட்குறாங்க. நிச்சயமா, இப்போ நீங்கள் வந்து அவங்க காலண்டர் காட்சி அது வந்துருச்சு. இப்போது டைரக்டருங்கிற முறையில் அவர் சொல்கிறாரு, இது வந்து அவங்க வச்சுட்டாங்க எடுத்துட்டாங்க, அதை அவங்களும் இப்படி வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சதுனால தான் அதை ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த வழி எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் ஒரு வழி வெளிப்படும் போதே அதன் மீது எவ்வளவு கொந்தளிப்பு வருது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வழியை பற்றி அவர் பேசுகிறார். இந்த படம் ஒரு வழியை பற்றி பேசுகிறது. குரலற்றவர்கள் அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள், எந்த இடத்துலையும் அவங்க குரல் கேட்கறதில்லை அப்படின்னு. இப்போ அந்த விஷயத்தை அந்த விஷயம்
தமிழ்நாடு முழுவதும் அல்லது இந்தியா முழுவதும் விவாத பொருளாகும்போது இன்னொரு தளத்திலிருந்து இப்படி எனக்கு தெரிஞ்சு அவர் பேசுறது மாதிரி நாம பேச முடியாது. நடமாடக்கூடாது, நடமாட முடியாது. நான் அதை சரின்னு ஒருபோதும் சொல்ல மாட்டேன். சரி, அவர் முடிச்சார். இல்ல, நான் சொல்றேன், நான் அதை சரின்னு சொல்ல மாட்டேன். சரி சரி சரி. இல்லை இல்லை, நம்ம இந்த எப்போதுமே இந்த உரையாடலை ஒரு உரையாடலாக நடத்துகிற போது ஒரு தீர்வை நோக்கி நகருவோம். இந்த உரை ஒண்ணு இல்லையா, இன்னமும் தவறு செய்தவர்களுக்கு இருங்க, மற்ற விருந்தினர்கள் பேசட்டும், உங்க சுத்தல பேசுங்க. சரி கௌதமன், உங்க வாய்ப்புல நீங்க தாராளமா சொல்லுங்க. மற்ற விருந்தினர்களுக்கான மன்னிக்கணும், இல்ல புரியுது, இல்ல திரு கௌதமன், உங்க உணர்வுகள் புரியுது, உங்க ஆதங்கங்கள் புரியுது. மற்ற விருந்தினர்கள் பேசட்டும், உங்க சுற்றுல நீங்க சொல்லுங்க. நேரம் குறைவா இருக்குல்ல. இப்போ தவறு இழைத்து விட்டோம் என்று சொன்னார்களா அப்படின்னு கேட்கிற நம்ம இயக்குனர் கௌதமன் அவர்கள் இப்படி வன்முறையை பேசுவது தவறுன்னு இதுவரை வெளிப்படையா சொல்லியிருக்காரு. நாம வந்து நம்ம ரெண்டு பேரும் இப்ப ஒரு நம்ம என்ன சண்டை போட்டுக்கிறதுக்காக வந்திருக்கோமா? ஒரு அமைதி ஏற்படுத்தான். வலி எனக்கு புரியுது, உங்க கருத்தை நான் மதிக்கிறேன். அவர் சொல்லட்டும், ஒருவேளை அவர் பேசும்போது இப்படி குறுக்கிட்டாலும் தவறு தானே? நான் அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் பேச மாட்டேன். மற்ற விருந்தினர்கள் பேசுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க சுற்றுல பதில் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, எல்லாருக்குமானதுதான் அது. கோயிலுக்குள்ளேயே போக முடியாதவங்கிற வழியை பத்தி யாருக்காவது உணர்ந்திருக்காங்களா? அதை பேசியிருக்காங்களா? போக முடியாத கோயில்களுக்குள் மனிதர்களை அழைத்து சென்றிருக்கிறார்களா? நடக்க முடியாத பாதையில் அழைத்து சென்றிருக்கிறார்களா? அவங்களெல்லாம் தமிழ் குடிதவங்க தானே? அவங்களெல்லாம் வேற இடத்துல இருந்து வந்தவங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் வழி என்று பேசுகிற போது ஒரு வழியை மட்டும் பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி சொல்லும்போது இந்த விஷயத்த பேசலைன்னா நீங்க வந்து என் வழி தெரியாதவர்கள் என்று பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து காலம் காலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூகத்தை பற்றிய அது எப்படி அரசினுடைய அடக்குமுறை கருவிகள் இவர்களை எப்படி பயன்படுத்துகிறது, பந்தாடுகிறது, சமூகம் எப்படி பார்க்குது என்று அவர்கள் முன்வைக்கிறார்கள். இப்ப அந்த அந்த விவாதம் வந்துச்சுன்னா எது மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொன்னா அரசு எந்திரங்கள் எப்படி இருக்குன்னு வரும். அதை மாத்திர விவாதம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எனவேதான் நான் சொல்றேன், எந்த பிரச்சனையின் எந்த கலைப்படைப்பின் மீதும் விவாதங்கள் நடக்கணும், சர்ச்சைகள் வரட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதன் மீது வன்முறையும் வன்மமும் தூவப்படுவது என்பது, இப்போ அவர் சொன்னார் நான் வந்து பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் இந்த பேச்சிலேயே என்ன வருது, ஒரு நேரம் வந்தால் என்ன வரும்னா அவன் ஆந்திராக்காரன், நான் தமிழன் வரும், தமிழன்ல நான் இன்னாரு அவர் இன்னாருன்னு வரும், வடக்கு தெக்குன்னு வரும். அவரு தமிழனா இருந்தாலும் உதைக்கணுங்க. சரி, தவறு செய்யறவன் பேசலாம். இல்ல இல்ல, போலீஸே உதைக்க முடியாது. தமிழனாக இருந்தாலும் அவனை அப்புறப்படுத்தணும் நான் சொல்றேன். சொல்லுங்க, நீங்க ஏன் பிரிவினை ஏற்படுத்துறீங்க? இல்ல இல்ல இல்ல, நீங்க ஆந்திரால எடுக்க முடியுமா? அவர் தமிழர் இல்லைன்னு பேசுனதுனாலதான் நான் பேசினேன். தமிழகத்திற்கு மிகச்சிறந்த படைப்புகளை கொடுத்த தமிழை, இப்ப நீங்க கொஞ்சம் முன்னால எங்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, ராஜநாராயணனும் ஜெயகாந்தனும் நான் படிச்சேன் அப்படின்னு நம்ம இதுக்கு வெளியே பேசும்போது, ராஜநாராயணன் தமிழருக்கு தூண்டலையே, விமர்சனத்துக்கு பதிலா படைப்பாளியின் மீதான விமர்சனத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சூர்யா பேசினது கடுமையான கண்டனத்துக்குரியது. ஒரு போலீஸு கூட தண்டிக்கிற உரிமை கிடையாது. அவரு இப்படி பேசுறாரு, எட்டி உதச்சா தப்பு இல்லைன்னு. அவங்க இன்னொரு பேச்சாளர் டிவியில பேசும்போது பேசுறாரு, அவங்க மாவட்ட செயலாளர் பேசுறாரு. இப்படி இவங்க பேசுறதெல்லாம் கேட்டால் நாங்கள் வன்னியர் சமூகம்னு அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே வன்னியர்கள் எல்லாரும் ஒரே இதுல எல்லாம் இல்லை. அவங்களெல்லாம் அமைதியை நேசிக்கக்கூடியவர்கள் தான், உழைப்பாளி மக்கள் தான். அவங்க யாரும் வந்து வன்முறைக்காக போகிறவங்க கிடையாது. அது வந்துடக்கூடாதுன்னு தூண்டி, அமைதி வந்துடக்கூடாதுன்னு தூண்டி தூண்டி விடுற இப்படி பேசுறது இவர் எப்படி? இப்படி நான் சொல்கிறேன், இப்படி பேசுகிறவர்களை திட்டமிட்டு தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். நீங்கள் அவங்களால இந்த மாதிரி பேசுகிறவங்க கொஞ்சம் இது இது எப்படி பேசணுமோ அப்படி பேசுகிறவங்க இல்லையா?
நான் கூட உங்ககிட்ட சொல்லுவேன், இப்ப பேர் குறித்த சர்ச்சை வருது. நீங்க சூர்யான்னு திட்டமிட்டு சூர்யான்னு பேர் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. சூர்யாவே இல்ல உங்களுக்கு இல்ல. ஆனா இப்படி ஒருத்தர் சொன்னா, அதே போல அதிகாரிகள் பேசுறத நீங்க என்னைக்காவது சாதாரண மக்களோட போய் பாருங்க. எனக்கு தெரியும் கோயில்பட்டியில காட்டுநாயக்கர் மக்கள் இருக்காங்க. நீ வந்து வில்விட தெரியுமான்னு கேட்கறான் அதிகாரிகள். உங்களுக்கு தெரியுமா, நீங்க போய் பேசி பாருங்க. இன்னும் பன்னி மேய்க்கிறியான்னு கேட்கறான். பன்னியை பத்தி கொண்டு போய் அடைச்சோம், பன்றிகளை பற்றி எடுத்துட்டு போய் ஆடியோ ஆபீஸ்ல போட்டோம். நீங்க அந்த படத்துல இருட்டப்பன் சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா, நீ இன்னும் எலி பிடிக்கிறியா ஏதோ. இது என்ன இந்த படத்துல மட்டும் சைக்கோன் காமிக்கிறாங்களா? வாச்சாத்தியில் அடிச்சவன்லாம் யாரு? சின்னாம்பதியில் அடிச்சவன் யாரு? வீரப்பனை தேடுறோன்னு சொல்லி அடிச்சவன் யாரு? ஸ்டெர்லைட்ல கொல்லப்பட்டவன் யாரு? அங்க இருந்த போலீஸா இல்ல பத்மினி விஷயத்தில் நடந்துகிட்டது யாரு? இது அரசு அமைப்பின் இந்த 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 காவல்துறையினுடைய தன்மை குறித்து பேசுது. அதை நீங்க தனியா சைக்கோன்னு ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க தான் தூண்டி விடுறீங்க. உழைப்பாளி மக்கள் இத அமைதியை விரும்புகிறவர்கள் கட்சியை சார்ந்த கோவிந்தன் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். 39 வயசு வரைக்கும் நீதி கிடைக்கிற வரைக்கும் திருமணம் செய்ய மாட்டேன். உங்களை மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் அவருக்காக உங்களால பேச முடிஞ்சதா? என்ன பேசுறீங்க? உதவி பண்ணாரு அவரு போய் வில்லனா காட்டிருக்கீங்க. துப்பு இல்ல இல்ல இந்த மாதிரி எல்லாருக்குமே குறைஞ்சபட்ச அடைச்சிருக்கோம். அதுக்குதான் உங்களை வாங்கன்னு சொல்லி அடைச்சிருக்கோம். உங்க வழியை பதிவு பண்ணுங்க, உங்க ஆதங்கத்தை பதிவு பண்ணுங்க. உங்க பண்பட்ட வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துறதுக்கு நான் கோரிக்கை விடுக்கிறேன். சரியா? இல்ல இல்ல, பண்பட்ட வார்த்தையை தாண்டி நான் பேசுறதுக்கு காரணமே அந்த வார்த்தையை உங்களுக்கு புண்படுத்துங்கிறதுக்காக தான். அதுக்கான மன்னிப்பு நீங்க பேசுனா அப்படி எல்லாரும் அவர் அந்த வார்த்தை வாபஸ் வாங்கிட்டாரு. இல்ல இப்ப வாபஸ் வாங்குறாரு, வாபஸ் வாங்கிட்டாரு, வாபஸ் வாங்கிட்டாரு, அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிட்டாரு, மன்னிப்பு கேட்டாரு. நேரல இல்ல ரைட், இந்த சூர்யா வாபஸ் வாங்கிருக்கேன் ரைட், அந்த சூர்யா வாபஸ் வாங்கல ரைட. உங்க எதிர்பார்ப்பு அவர் நிறைவேற்றுறாரான்னு பாக்கலாம் சில வார்த்தைகள். அப்புறம் நம்ம தயாரிப்பாளர் சொன்னாரு, நடந்ததை அப்படியே எடுத்ததா அவங்க சொல்லல. அப்படின்னா நீங்க செங்கனின்னு பேர் வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க கட்சியை நல்லா தான் காமிச்சிருக்காரு, அதுல ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை. வேற யாரையும் தப்பா சொன்னா கூட எனக்கு யாரை பத்தி, இப்ப கோவிந்தனை பத்தி சொல்றாங்க, கோவிந்தனை பத்தி நிறைய பேர் கொண்டாடுறாங்க, நாங்க கொண்டாடி இருக்கோம். இருங்க திரு கௌதமன், இல்ல ஏன் படத்துல கொண்டாடு, சரி இருங்க, நிறைவு கருத்து இருங்க திரு கௌதமன், மத்த பேசட்டுங்க ரைட், அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்க கருத்தை பதிவு பண்ணிட்டீங்க. அதாவது ஏன் இப்படி நேரம் கடக்கிறோம் அடுத்த நிகழ்ச்சிக்கு, செய்திக்கு நான் வழிவிடணும். தமிழக மக்கள் ஒன்னும் இல்ல, பேசுற கருத்து வச்சு அவங்களே முடிவு பண்ணிக்கிடுவாங்க. நேர்மையற்ற பேச்சா நேர்மையான பேச்சான்னு வழக்குல 3 வருஷம் போராண்ட சந்திர ஹீரோ ஆனார்ல, 10 வருஷமும் கூட
எனக்கான நேரத்தை கொஞ்சம் கொடுங்க. நேற்றைக்கு அவங்க பார்வதிக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அப்ப கூட ராஜ்மோகனும் இருந்தாரு, தோழர் கோவிந்தனும் இருந்தாரு. கோவிந்தன் 5 நிமிஷம் என்னென்ன விஷயம் நடந்ததுங்கிறத அங்க பேசியிருக்காரு. இப்ப நீங்க உங்களுக்கு கோவிந்தன் முகம் தெரியாம இருந்ததுன்னா எது கோவிந்தன் முகம் கேளுங்க. கோவிந்தன் வந்து தன்னை கம்யூனிஸ்ட் என்று அடையாளப்படுத்துவதில் உங்களுக்கு சிரமம் இருந்ததுன்னா நீங்க அதை இது பண்ணுங்க. நான் இன்னைக்கு கூட ஒரு பதிவு போட்டிருக்கேன், ஒரு வழக்கறிஞர் போய் ஒரு வழக்கறிஞர் போய் திரும்ப திரும்ப தொடர் கோவிந்தனை நீ வந்து ஜாதிய அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லுங்க, இல்லை பேசுனதை நீ இந்த மாதிரி தான் சொல்லணும், ஜாதிக்காரங்க தான் நின்னுன்னு சொல்லணும். அவர் சொல்லியிருக்காரு, நான் கம்யூனிஸ்டாக நான் வந்து இந்த வேலையை செஞ்சேன், இந்த ஜாதி அல்லாதவர்களும் இதில் போராடினாங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. நான் திரும்ப கடைசியாக பதிவு பண்ணுறது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை இந்த மாதிரி வன்முறை பேச்சை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற போது அடிப்பேன், உதப்பேன், ஒத்தவ ஒரு இது முதல் முறை தொடர்ச்சியாக செய்கிறீர்கள்.